ஓகே கொஞ்சம் பேக். ஓகே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு ஆல்பம் சரியா. அந்த ஆல்பமோட பேக் வந்துட்டு பிளாக் கலரில் ஃபுல் லெதர், லெதரில் வந்துட்டு நம்ம பழைய ஸ்கூல் பேக் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு லாக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் அது ஒரு சேஃப்டி கவர்ஸ் ஸோ எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு பேட் ஃபுல்லாகவே நமக்கு வந்துட்டு எம்போசிங் பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் விவிட் சரியா, விவிட் கலெக்ஷன்னு சொல்கிறது இந்த பேடு மாடல்ஸு. ஸோ ஃபுல் பிரிண்ட்டில் இருக்கும், ஃபுல் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவே இருக்கும். அதை நம்ம என்ன கண்டென்ட் வேணாலும் அதில் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சிந்தட்டிக் போடுவோம் இல்லையா, சிந்தட்டிக்கில் கிளாஸ் ஐ மீன் ட்ரான்ஸ்பரண்ட்னு சொல்லுவாங்க, சிலவங்க கிளாஸ் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே இது வந்துட்டு பிரைடனுடைய ஆல்பம், ஸோ அவங்களோட ஆல்பம் உள்ளது. ஸோ இதெல்லாம் பழைய வீடியோ, ஆக்சுவலி நாங்கள் முன்னால் போட்ட வீடியோ தான், கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நிறைய ஒர்க் இருந்ததுனால பண்ண முடியல. ஸோ இது வந்துட்டு ஒரு கிறிஸ்டின் பேஸ்டு ஃபங்க்ஷன், ஆர்சி கிறிஸ்டின் பேஸ்டு ஃபங்க்ஷன் பிரைடு. ஸோ ஃபங்க்ஷன் அப்படியே கண்டினியூ ஆஸ் பர் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி இண்டிகோ 4 கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், 7 கலர் நம்ம யூஸ் பண்ணலை. ஓகே டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமர்ஸ், ஸோ கஸ்டமர்ஸ் பட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து தான் நமக்கு வந்துட்டு அது மாறும். அதுக்கப்புறமேட்டு இதில் யூஸ் பண்ணது வந்து ஹெச்பி இண்டிகோ நம்ம 4 கலர் இல்லையா, 4 கலரில் என்ன ரிசல்ட் வேணுமோ அந்த ரிசல்ட்டு நமக்கு வந்து எல்லாமே பக்காவாக இருக்கும் ரெடியா. இது போக நமக்கு வந்துட்டு இந்த ஆல்பம் பார்த்திங்கன்னா ஃபுல் பேக்கேஜ், அதாவது சைடில் ஃபுல்லாகவே அந்த க்ரீசிங் பேக்கேஜஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் இம்போர்ட் பண்ண மாதிரி நம்ம இது பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம லேப்லேருந்து. ஸோ என்கிட்ட சொல்லும்போதே அந்த விண்டோ கட்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆல்பம் வந்து நல்ல அவுட்புட் கிடச்சிது. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே ஆல்மோஸ்ட். ஆமாம் இது பிரைடனுடைய ஃபங்க்ஷனுங்கிறதுனால நம்ம ப்ரைடல் ஷாட் என்னென்னு நம்ம எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் ஐ திங்க் 2019 நினைக்கிறேன், 19 or 20 சம்திங். ஓகே இது சர்ச்சு உள்ள ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக நடக்கிறல்ல அது. இன்னொரு விஷயம், நம்ம ஹை கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனால கிளாஸி அது போக அந்த சாரியில் உள்ள எம்போசிங் ஆகட்டும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ அந்த கலர்ஸ் வந்து நமக்கு ட்ரூ கலர்ஸ்னு சொல்லக்கூடிய கலர்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த ஆம்பியனை நமக்கு என்ன எடுக்க முடிஞ்சதோ அதை எடுத்து கொடுத்த ரிசல்ட் வந்து அந்த 4 கலரில் என்ன ப்ரெசன்ட் பண்ண முடியுமோ அந்த ப்ரெசன்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மேட்டு. இது ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாகவே ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாஸி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா நம்ம சவுத் சைடில் இருக்கிறதுனால கிளாஸி கொஞ்சம் அதிகமாக லைக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷைனிங் இருக்கணுங்கிறதுக்காக டிசைன்ஸ் வந்துட்டு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்துட்டு நம்ம ஒயிட் பேக்ரவுண்டு தான் மோஸ்ட்லி, இப்போ எல்லாருமே ஒயிட் பேக்ரவுண்ட் தான் லைக் பண்ணுறாங்க, என்ன ரீசன் தெரியல. ஸோ ஒரு வேளை அந்த பிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியணுங்கிறதுக்காகவோ இல்லை கலர்ஃபுல்லாக தெரியுதுங்கிறதுக்காகவோ நல்லா ஸ்பேஸ் கொடுத்து ஒயிட்டில் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம கிளிட்டர், ஃபுல் கிளிட்டர், டார்க்காக இருக்குன்னு இல்லையா, டார்க்காக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் கிளிட்டர் போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்தந்த டிசைன்ஸுக்கு ஏற்றாப்புல நமக்கு வந்துட்டு மாறும் எல்லாமே, மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே மாறும். ஓகே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு இது வந்துட்டு இதுவுமே கிளிட்டர் தான், டார்க் பேக்ரவுண்ட் மேக்ஸிமம் நம்ம எதாவது கிளிட்டர் இருக்கும் அல்லது ஃபெதர் இருக்கும், ஃபெதர் மேட் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் எப்போவுமே கிளிட்டர் வந்துட்டு டார்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் நடக்கிற லைவ் மூமெண்ட்ஸு அவங்க உள்ளே வர்றது அப்புறமேட்டு ஓ ஓகே இது வந்துட்டு ஈவினிங் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பொண்ணு வீட்டோட ஆல்பம் சரியா. ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு ஆல்பம், பொண்ணு வீட்டுக்கு ஒரு ஆல்பம் கொடுப்போம் தானே, அதில் வந்துட்டு இது வந்து பொண்ணு வீட்டினுடைய ஆல்பம், இதுக்கப்புறமேட்டு மாப்பிள்ளை வீட்டுடைய ஆல்பம் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டைம் இருந்தால் இன்னொரு வீடியோ போடலாம். ஓகே இந்த ஆல்பம் வந்துட்டு ஃபுல் பேடு, கொஞ்சம் லைவாக சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. இது வந்துட்டு நம்ம க்ரூம் மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்ம கொடுத்த ஆல்பம். ஸோ இந்த பேக் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லெதருங்க, இது அந்த லாக் டைப்போட லெதர் வந்து அதுக்கு கீயும் சின்ன கீயும் வரும். ஸோ நம்ம யூஸ்வலாக அதை எடுக்க முடியாது, கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஆல்பம் வந்துட்டு. இதுவுமே சேம் தான், கொஞ்சம் கலர் பேட்டர்ன் வேறு, அதில் வந்து ரெட்டு மிக்ஸ் பண்ணியிருப்போம், இதில் வந்துட்டு ஃபுல்லாக பர்பிள் வயலட் கலர் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். சேஃப்டி கவர்ஸ் ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, ரிமூவ் பண்ணிட்டு ஆல்பம் ஃபுல் பேடு கொஞ்சம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஏன்னா யூஸ்வலாகவே எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன மாடல்ஸ் நம்ம அப்பப்போ கரண்டில் வருதோ அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் ட்ரை பண்ணுவோம்.
ஸோ ட்ரை பண்ண நல்லா அவுட் புட் தானே கிடைக்கும், ஏன்னா இது டிசைன்ஸ்லாம் நம்ம போடுறது தானே. ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, இதில் வேறு அந்த எட்ஜஸ் ஆகட்டும் அந்த ஃபினிஷிங் ஆகட்டும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். 2020 ஆகஸ்ட்டில் கொடுத்தது, அப்படியே போட வேண்டியது, டைம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால போட முடியல. இது ஆஸ் யூஷுவல்ங்க, ட்ரான்ஸ்பரண்ட் மோனோ ட்ரான்ஸ்பரண்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் யூஸ் பண்ணி லெட்டர்ஸ் மட்டும் பின்னால் வச்சுருப்போம், அந்த கீ மட்டும் ஃப்ரெண்டில் வர்ற மாதிரி லெட்டர்ஸ் எல்லாமே தனியாக வர்ற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து மாப்பிள்ளையினுடைய வீடு. ஸோ ஃபங்க்ஷன் எப்படி போகுதுங்கிறத தெரியுங்கிறது அப்படி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் மாப்பிள்ளையினுடைய வீடு. சோச்சு ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் யூஷுவலுங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்துட்டு உங்களுக்கு கிளிட்டர் மேட்டுன்னு சொல்லுவோம், மேட்டு வெறும் மேட்டில் கிளிட்டர் கொஞ்சம் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் லைவாக இருக்கும். ஒயிட் பேக்ரவுண்ட் மோஸ்ட்லி நமக்கு பிடிக்குது, அது மாதிரி கிளைண்ட்ஸுக்கும் நல்லா பிடிக்குது, கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து வைக்கிறதுனால. இதெல்லாம் காலையில் ஐ மீன் ஃபங்க்ஷன் அன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் டைம் கிடச்சதுனால கொஞ்சம் எடுத்த பிக்ஸு, அப்படியே அப்பா அம்மா ஷேரிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் இதெல்லாம் ஃபேமிலி கூட பிறந்தவங்க, ஸோ அவங்களுக்கு ஈவன் ப்ரையாரிட்டி கொடுத்து அப்புறம் காலைல தட்டு கொடுக்கும்போது எல்லாத்தையும் எடுத்த ஃபங்க்ஷன்ஸ் இது, பார்ட்டி மொதல் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. இது வந்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு கொடுக்குற சீதனம்னு சொல்லுவாங்க இல்லையா, சீர்வரிசை அதெல்லாம் போட்டு எடுக்கிறது. இது வந்துட்டு உங்களுக்கு மேட்டு தான், ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே ட்ரெடிஷ்னல் ஃபுல்லாகவே கிளாஸி தான். ஸோ கிளாஸி இது வந்துட்டு நம்ம மாப்பிள்ளையுடைய ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி, அப்பா அம்மா தனியாக அது கொடுத்து உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும்ல. ஓகே, இது யூஷுவல் ஃபேமிலி தான். ஸோ ஏன் இப்படி திருப்பி போடுறீங்கன்னு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ என்கிட்ட கேட்டிருந்தேங்க. இது என்ன ஆகும்னா சைஸ் உங்களுக்கு 12x18 ஃபுல் சைஸில் உங்களுக்கு வரும், அந்த ஆல்பமோட சைஸ் வந்து 24x16 இந்த ஆல்பம் நம்ம யூஸ் பண்ணது. இதுவும் சேம் 4 கலர் தான், ஹெச்பி இண்டிகோ 4 கலர் தான், ஃபுல் கிளாஸி. ஓகேவா, இது ஃபங்க்ஷன் ஆஸ் பர் நம்ம ஆர்சி கிறிஸ்டின் ஃபங்க்ஷன்ஸில் என்ன நடக்குமோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு காலில் பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுவாங்க எல்லாருமே, பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மாப்பிள்ளை கிட் பண்ணி கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமானவங்க யாரையும் எல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண கேமரான்னு பார்த்திங்கன்னா கெனான் 6D Mark II. ஸோ நம்ம இது அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே தான். மோர் ஓவர் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும், ஏன்னா ரெண்டு வீட்டுக்குமே வெவ்வேறு ஆல்பம். ஸோ நம்ம இண்டிவிஜுவல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் தான் கொஞ்சம் வித்தியாசப்படும், இண்டிவிஜுவல் கொஞ்சம் மோர் ஓவர் காமனாக தான் இருக்கும். இப்போ மாப்பிள்ளை ஐ மீன் பொண்ணு வந்துட்டாங்கல்ல, இப்போ மாப்பிள்ளை இவங்க ரெடி ஆகி மார்னிங் கிளம்பி அவங்க போகிற மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணியிருப்போம். இது ஹோல் ஃபேமிலி, மாப்பிள்ளையோட ஹோல் ஃபேமிலி. இந்த ஃபோட்டோ தான் ஃப்ரேம் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஸோ கொடுத்துருந்தோம். ஓகே, இது மாப்பிள்ளையோட சர்ச் இன்டர்வியூ. இது உங்கள் ப்ரேயர்ஸ் அந்த வாசிக்கிறது, ஸோ சர்ச்சில் ஃபாதர்ஸ் ப்ரே பண்ணுறது எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கும். அப்புறம் இது வந்துட்டு எம்போசிங், ஹாஃப் ஷீட் எம்போசிங். ஸோ ஆஃப் ஷீட் எம்போசிங்க்கு அதுக்கு தானே இமேஜஸ் இருந்த ஜுவல்ஸு கொஞ்சம் நல்லா மேக் ஓவர் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப லைவாக அழகாக இருக்கும், அது மட்டும் தனியாக என்ஹான்ஸாக எம்போஸ் ஆகி நிற்கும். அந்தந்த ஷீட்டுக்கு என்ன தேவை, இது ஃபுல்லாக கிளிட்டர் மேட்டு டார்க்காக இருக்கு இல்லையா, நல்லாயிருக்கும். அது ஸ்பார்க்கி கிளிட்டர்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, வெரைட்டிஸ் டிபெண்ட்ஸ் அது நேமை பொறுத்து. அவ்வளோதான், சிம்பிள். ஆமாம், இந்த ஆல்பமும் சேம் தாங்க, 4 கலர் தான், ஹெச்பி இண்டிகோ தான், ஃபுல் கிளாஸி. ஆல்பமுடைய சைஸ் வந்துட்டு 24x16 இந்த ஆல்பம். ரெண்டு பேருக்குமே 24x16 தான், ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு பேகு, வெவ்வேறு பேடு கலர்ஸ் வந்து, பேடு டிசைன்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே கம்ப்ளீட்லி மாறுங்க. அது மாதிரி இந்த பிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி மாறும். ஸோ அவங்களோட ஈவன் ப்ரையாரிட்டி கொடுத்து இது வந்து மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளையோட ஃபேமிலி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். சிங்கிள் ஸ்டில்ஸ் வந்து மோர் ஓவர் கொஞ்சம் காமனாக தான் இருக்கும், ஏன்னா டைம் எனக்கு என்ன கிடச்சதோ அதை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். இது ஆல்பம் வீடியோங்கிறதுனால நான் உங்களுக்கு ஆல்பம் பற்றி ஃபுல்லாக காமிக்க வேண்டியது இருக்குது, சரியா? ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளோட கேண்டிட் ஆல்பம் பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக போடலாம். இதில் நிறைய ஆல்பம் இருக்குது, கஸ்டமர் பர்மிஷன் கேட்டு அதை நம்ம கண்டிப்பாக பேஸ் பண்ணலாம், சரியா? அப்புறமேட்டு இது கேக் கட்டிங் ஃபங்க்ஷன் அப்பர் அதான் அவங்க வீட்டில் செல்ஃபி மூமெண்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே அவங்க கெட் டுகெதர். ஸோ இண்டிவிஜுவல்ஸு, இதுவும் கிளிட்டர் மேட்டுங்க,
மோரோவர் நம்ம கிளிட்டர் மேட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஆஸ் வெல் அஸ் ஃபெதர் யூஸ் பண்ணுறது தான். மோஸ்ட்லி மற்ற கலர்ஸ் வந்துட்டு மற்ற டிசைன்ஸ் மற்ற வெரைட்டிஸ் வந்துட்டு கொஞ்சம் லைக் பண்ணுறது இல்லை, ஏன்னா அது வந்து நம்மளோட இமேஜஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிளாஸி இல்லை ஃபுல் மேட்டு, அப்புறமேட்டு ஃபெதர் கிளிட்டர் மேட்டு. ஸோ போதும், இதுவே உங்களுக்கு மச்சான போதும். ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அந்தந்த இமேஜஸ் எங்கே தேவைங்கிறத கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு, இது வந்துட்டு உங்களுக்கு டெக்ச்சர்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் எங்கே அது. இது ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணோம், நல்லா இருந்துச்சு இருந்துச்சு. இது லாஸ்ட் ஆஃப் ஷீட்டு. ஸோ வச்சாச்சு, நம்மளோட லோகோ கீழே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஆல்பம் க்ளோசிங். ஓகே, உங்ககிட்ட எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் தான், ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறமேட்டு சப்ஸ்கிரைப் தான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, கீப் வாட்சிங்.